வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா. இன்றைக்கி ட்ரையல் நம்பர் சரியாக தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மேட்ச் பண்ணிக்கோங்க. கேரளா லாட்ரி 8/10/2024 இன்றைக்கி ரிசல்ட் 161/169. ஓகேங்களா, 169 இன்றைக்கி ஒரு அற்புதமான வெற்றி நம்ம வாங்கியிருக்கிறோம். பிசி பெஸ்ட் போல் நம்ம 6 நம்பர் 1 நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம், கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தில்லுக்கு திட்டாக நம்ம கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரியே பார்த்துட்டிங்க அப்படின்னா, பி போர்டில் ஒரு 6 நம்பர் நமக்கு ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் 1 நம்பர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருந்தோம், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போனஸாக ஏ போர்டில் வந்து உட்காந்துருக்கு. ஆனால் என்னென்னா வந்து பிசியில் கொடுத்துருந்தோம், நமக்கு வந்து பி போர்டில் 6 நம்பர் பாஸ் ஆனாலும் ஏ போர்டில் 1 நம்பர் போர்டு மாதிரி உட்காந்துருக்கு. ஓகேங்களா, ஏபிபிசிஏசியில். ஆனால் இன்னொன்று பார்த்துட்டிங்க அப்படின்னா, நான் வந்து பிசியில் கொடுக்கும்போதே ஏ போர்டில் தான் 1 நம்பர் வரும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அதனால் வந்து வின் பண்ணியிருந்தாலும் வின் பண்ணிருக்கலாம், பெற்றிருந்தால் வாழ்த்துக்கள். ஓகேவா, ஏபிபிசிஏசியில் ஏபி வந்து 16 செட் அழகாக நம்ம தட்டி தூக்கியிருக்கிறோம். வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பெண்டிங் டார்கெட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 1 நம்பர் ஓப்பன் ஆகும்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். இதெல்லாம் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா, நம்ம வீடியோ முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் உள்வாங்கி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வின்னிங் வாங்கியிருக்கலாம். அதுக்கு தான் வீடியோ வந்து முழுசாக பாருங்கள் அப்படி நம்ம சொல்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் பாருங்கள், 3 டிஜிட் வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. இன்றைக்கி வந்து ரிசல்ட்டு 169, நம்ம கொடுத்தது 162/167. ஓகேங்களா, சி போர்டில் தான் சொதப்பிட்டேன். சி போர்டில் வந்து 2 நம்பரும் அதோட பவர் 7 நம்பரும் வச்சுருந்தேன், ஆனால் வந்தது 9 நம்பர். ஏபி நம்மளால் பாஸ் பண்ண முடிஞ்சது, சி போர்டில் சொதப்படுறதுனால இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் நம்ம ஜஸ்ட் மிஸ்ஸில் கையில் போயிடுச்சு. ஸோ இல்லைனா இன்றைக்கி ஒரு அற்புதமான வெற்றி இன்றைக்கி நம்ம வாங்கியிருக்கலாம். ஓகேங்களா, 3 டிஜிட் எல்லாருமே சூப்பராக வந்து வெற்றி பெற்றிருக்கலாம், ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸில் தான். ஓகே நண்பர்களே, நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி, வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள், சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பெண்டிங் டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா, நம்ம வந்து சி போர்டில் 1 நம்பர் கொடுத்துருந்தேன், அதேமாதிரி ஏ போர்டில் 1 நம்பர் கொடுத்துருந்தேன். 1 நம்பர் கொடுத்துட்டு என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஏ போர்டில் 1 வரும், அதாவது ரொம்ப நாளாக ஓப்பன் ஆகும், 74 நாளாக ஓப்பன் ஆகாமல் இருக்குது, வந்தால் இதில் வரும் அப்படி இல்லைன்னு இங்கே போயிருந்தேன் சொல்லி கொடுத்துருந்தேன் இல்லையா. அது வந்து நீ வீடியோ பார்த்துட்டு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதோட பவரும் நான் கொடுத்துருந்தேன். ஏ போர்டில் நான் சொன்ன மாதிரியே 1 நம்பர் வந்து சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்குது, நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே சூப்பராக நான் பாஸ் ஆகிடுச்சு. 6 நம்பர் ஏ போர்டில் கொடுத்துருந்தா அது பி போர்டில் வந்துருச்சு பாருங்கள். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 169 நம்ம கொடுத்துருந்தோம், ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க. நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா 16 அப்படிங்கிற ஒரு ஏபி வந்து ஒரு செட் அழகாக நான் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் வந்து ஏபிபிசி ஏசியில் 16 ஏபி வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள், சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பிசி பெஸ்ட் போல் நம்ம கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 6 அல்லது 1 வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 6 நம்பர் நமக்கு 169 ரிசல்ட்டுக்கு, 6 நம்பர் நமக்கு பி போர்டிலேயே ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கிடைச்சிருக்கு, தில்லுக்கு திட்ட நம்ம பாஸ் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே 1 நம்பர் கொடுத்துருந்தேன் பாருங்கள், 1 நம்பர் கொடுத்துட்டு பக்கத்தில் என்ன எழுதி கொடுத்துருந்தேன் அப்படின்னா பாருங்கள், ஏ போர்டில் வரும்னு சொல்லி எழுதி கொடுத்துருந்தேன். நீங்கள் நம்ம வீடியோ வந்து மறுபடியும் போய் திரும்ப எடுத்து பாருங்கள், இந்த பிசி போர்டில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் நான் என்ன ஸ்பீச் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக நீங்கள் வின்னிங் வாங்கியிருக்கலாம். 1 நம்பர் கொடுத்துட்டு இது ஏ போர்டில் தான் வரும் அப்படின்னு சொல்லி நான் அந்த மாதிரி மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். அப்படி மிஸ் ஆனால் தான் வேறு போர்டுக்கு போகணும்னு சொன்னேன். சொன்ன மாதிரியே பார்த்துட்டுனா ஏ போர்டில் தான் அழகாக பாஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, 74 நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்த 1 நம்பர் நேற்று நம்ம கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணோம், அதே மாதிரி ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, நம்ம ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ நம்ம சொல்லி வச்சு நம்ம அழகாக தட்டி தூக்கியிருக்கிறோம். 6 நம்பரும் பாஸு, 1 நம்பரும் பாஸு, வெற்றி பெற்ற அனைவரும் வாழ்த்துக்கள் நண்பர்களே, சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்மா 3 டிஜிட்டில் பொறுத்த நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு பிசி பாஸ் பண்ணுவோம் அப்படின்னா 3 டிஜிட் கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. அதில் வந்து 169 ரிசல்ட்டு, நம்ம வந்து பார்த்தோன்னா 162 கொடுத்துருந்தோம். ஓகேங்களா, ஜஸ்ட் மிஸ்ஸு. ஏபி நம்ம பாஸ் பண்ணிட்டோம், ஆனால் வந்து சி போர்டில் 2 நம்பர் வச்சிட்டேன், அது வந்து மிஸ்டேக் ஆகிடுச்சு. இங்கே 167 இதுவும் பார்த்தீங்கன்னா ஏபி பாஸ் பண்ணிட்டோம், சி போர்டில் 7 நம்பர் வச்சுட்டோம். ஓகேங்களா, சி போர்டில் வந்தது 9 நம்பர், நம்ம 2 அல்லது 7 வச்சோம், அது வந்து மிஸ் ஆகிடுச்சு. நம்ம ஏபி மட்டும்தான் நம்மளால் பாஸ் பண்ண முடிஞ்சது. இன்னொன்று பார்த்துட்டிங்க அப்படின்னா, பிசி நேற்று 69 இல்லையா, நம்ம வந்து 61 தான் கொடுத்துருந்தோம், அது வந்து ஏபியில் செட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக் தான், எப்படி இருந்தாலும் நமக்கு 3 டிஜிட் வந்து கையை விட்டு போயிடுச்சு. ஓகேங்களா, ஜஸ்ட் மிஸ்ஸில் ஒரு சின்ன தவறால் போயிடுச்சு. ஓகே நண்பர்களே, நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி, வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், சூப்பராக சந்தோஷமாக மாசாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா. கேரளா லாட்ரி 9/10/2024 இன்றைக்கி பம்பர். ஓகேங்களா, இன்றைக்கி வந்து பம்பர் குழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு நடக்கும், 2 மணிக்கு உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துடும். ஓகேங்களா, 3 மணி வழக்கம் போல் நடக்கிற மாதிரி இருக்காது, 2 மணிக்கெல்லாம் உங்களுக்கு ரிசல்ட் சுற்றிடுவாங்க. ஸோ பம்பர் பிஆர் 99வது ட்ரா நம்பர். ஓகேங்களா, ஸோ அதுக்கு உங்களுக்கு கெசிங்ஸை பார்த்துடலாம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் வரும், அந்த பட்டன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி நம்மளோட வீடியோ உங்களுக்கு நீங்கள் தேடாமலே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம். முடிஞ்ச வரை இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ், நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவாக தயவு செஞ்சு பார்க்க வேணாம். ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே, வேறு எந்த வித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம், அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அந்த பெண்டிங் டார்கெட்டை பார்த்துடலாம். ஏ போர்டில் 6 வந்து 43 நாள், 3 வந்து 18 நாள். ஏ போர்டில் ஒரு 3 நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது, பி போர்டில் 3 வந்து 32 நாள், 9 வந்து 30 நாள், 8 வந்து 30 நாள்,
ரெண்டு வந்து 23 ஆகுது. பி போல் ஒரு 3 நம்பர் அல்லது வந்து அதோட பவர் 8 நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது. சி போல் 1 வந்து 60 நாள், 5 வந்து 18 நாள், சைபர் வந்து 16 நாள் ஆகுது. சி போல் ஒரு 1 நம்பர் வந்தால் வரலாம். நேற்று ஏ போல் வந்து 1 நம்பர், இன்றைக்கி சி போல் வந்தாலும் வரலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் 43, 48, 41, 84, 94, 93, 98, 89, 34, 39, 38, 83 டபுள்ஸ் வந்துச்சுன்னா 33, 88 அப்படின்னு கொடுத்தது. ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது, எல்லாமே கெஸிங் தான். உங்களோட கெஸிங்கும் என் கெஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுனா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி பம்பர் அப்படிங்கனால கொஞ்சம் கவனமாகவே ட்ரை பண்ணுங்கள். கேம் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். ஓகேங்களா, மை டார்கெட்டில் 43, 34, 48, 84 கொடுத்துருக்கேன், 98, 89, 93, 39 கொடுத்துருக்குறேன். இது வந்து உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள். வந்துச்சுன்னா மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், அப்படி வரலன்னா விட்டுருங்க. ஓகேங்களா, இது கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்டுவர்க் தமிழா. ஸோ இன்றைக்கி பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம், யூடியூப்பில் பார்த்துக்கோன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம், அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, நம்ம ஹார்டுவர்க் தமிழ்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும், இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது. இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான். ஓகேங்களா, இது யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான். ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிற பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க, அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான், நம்ம செட் பண்ணுறதில்லை. ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது உங்களோட விருப்பம் மட்டுமே, இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது. விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க, அப்படின்லாம் விட்டுருங்க. இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இதில் வந்து பிளான் 1, பிளான் 2, ரெண்டு பிளான் இருக்குது. ஓகேங்களா, இந்த ஒரு பிளானில் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க. ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனல் இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன். அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக்கி வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க, அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு, அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன். தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக்கி வீடியோ வந்து கொடுக்கப்படும். ஓகேங்களா, இந்த ட்ரிக்கி வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும். ஓகேங்களா, ட்ரிக்கி வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்துறீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும், அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும். ஓகேங்களா, இது வந்து பிளான் 1. இந்த பிளான் 2ல பார்த்துட்டீங்க அப்படின்னா இதில் கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான். ஓகேங்களா, கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது. இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும், அது கூட ஆல் போர்டு, ஏபிபிசி, 3 டிஜிட், 4 டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். ஓகேங்களா, இந்த பிளான் 1ல பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும், அதாவது ரெண்டு ட்ரிக் மட்டும்தான் கிடைக்கும். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் 2ல ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும், அது கூட சேர்ந்து ஆல் போர்டு, ஏபிபிசி, 3 டிஜிட், 4 டிஜிட் எல்லாமே கிடைக்கும். சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி மெத்தேல் நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்துக்கும் தான், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே, எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம், விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம், இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க, இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன். இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும், இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும், மற்றவங்களுக்கு வராது. இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு, நான் கொடுக்கல. இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே நண்பர்களே, விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்முலா ஆல் போர்டு பார்த்தலாம். இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போர்டு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 நம்பரும் அதோட பவர் 9 நம்பரும் கிடைச்சிருக்கு. இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 4 அல்லது 9 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நேற்று உங்களுக்கு தெரியும் 169 அடிச்சிருக்காங்க. ஸோ சி போலில் 9 நம்பர் இருக்குது இல்லையா, 9க்கு வந்து பவர் கண்டிப்பாக 4 நம்பர் எடுப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. நம்ம கெஸிங்லேயே அப்படி தான் வருது. சி போல் அடிச்சிருக்காங்க, அதனால் வந்து நான் ஆல் போர்டில் கொடுத்துருக்கேன். உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள். வந்தால் அடித்த நம்பர் வந்தால் 9, இல்லைனா பவர் 4. ஸோ நாளைக்கு பம்பர் அப்படிங்கனால எந்த மாதிரி வரும்னு எனக்கும் தெரியாது. ஸோ பம்பர் கெஸிங்னாவே டோட்டலாக வந்து வேறு மாதிரி தான் ஆடுவாங்க. ஸோ நம்ம கெஸிங்கில் வரதை நான் கொடுக்குறேன். ஆல் போர்டில் 4 அல்லது பவர் 9 வரலாம்.
இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான். இதே மாதிரி உங்களுக்கு கேசிங் வருதான்னு பாருங்கள். வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். பம்பர் அப்படிங்கிறனால லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள். கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகலாம். இது கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா 3 நம்பர் எடுத்துருக்கிறோம், 8 நம்பர் எடுத்துருக்கிறோம். ஸோ பிசியில் தான் இது வருது, 3 வருது, 8 வருது. வந்தால் ரெண்டு நம்பருமே வரலாம், இல்லைனா ஒரு நம்பர் கூட வரலாம். ஸோ இப்படின்னு வராமல் கூட போகலாம், சொல்ல முடியாது. ஏன்னா வந்து பம்பருங்கனால தான் இதை நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. நார்மல் ரிசல்ட் வந்தால் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு நம்பர் வந்துடும். இது பம்பருங்கனால எப்படி வேணாலும் ஆடலாம் கேம். ஏன்னா பம்பர் வந்து எந்த மாதிரி அடிப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது, அது உங்களுக்கே தெரியும். ஓகே நண்பர்களே, 3 அல்லது 8 கணக்கில் பிசியில் வருதா அப்படிங்கிற பாருங்கள். நான் தில்லுக்கு துட்டு பிசிலே கொடுக்குறேன், உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் வந்து போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்கிற நம்பிக்கையில் தான் அதை கொடுக்குறேன். 3 நம்பர் 8 நம்பர் உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பால்மா 3 டிஜிட்டில் இன்றைக்கி என்ன நம்பர்னு பார்த்துடலாம். 843, 448, 349, 384, 383, 438, 483, 433, 488, 488 டபுள்ஸ் வந்து இது வரலாம். ஓகேங்களா, ஸோ இது ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்லது 3 டிஜிட் கூட கிடைக்கலாம். ஸோ உங்கள் கணக்கில் எப்படி அப்படிங்கிறத பார்த்து லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கு பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் லிமிட்டாகவே ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது, அதிகமாக ட்ரை பண்ண வேண்டாம். ஓகேங்களா, ஓகே நண்பர்களே, இது கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹார்ட் ஒர்க் நோர் ஃபெயில் ஃப்ரெண்ட்ஸ், ஹார்ட் ஒர்க்கை ஃபுல்லாக போட்டுருக்கேன், நீங்களும் போட்டுக்க. சூப்பராக வின் பண்ணலாம், நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க, உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே. ஓகே நண்பர்களே, நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.